ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து சாட்டர்டே என்னப்போ நாங்கள் வெளியில் போனோங்க. வெளியில் போயிட்டு வரப்போ அப்போ நைட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வந்து என் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்தார். கொச்சினில் வந்து ரொம்ப ஃபேமஸான ரெஸ்டாரண்ட்டாம். இந்த ரெஸ்டாரண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னம்னா சார்கோல் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ரெஸ்டாரண்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் நிறைய கும்பலாக இருந்துட்டு இருந்துச்சு. இந்த ஜொமேட்டோ, ஸ்விக்கி இந்த மாதிரி உள்ளவங்களாம் வெளியில் நிறைய பேர் நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் போல். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். அவங்களோட அந்த மெனு கார்டு கொடுத்தாங்க, அதுலேயே வந்து ப்ரைஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. சரி, அதை அப்படியே வீடியோ எடுப்போம் அப்படின்ட்டு. இது ஒவ்வொன்றும் பேர்லாம் நமக்கு சரியாக தெரியல. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ரேட் என்னங்கிறத பார்த்துட்டு ஆன்லைனில் கூட நீங்கள் ஆர்டர் கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் நான் இது வந்து எடுத்தது. இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன ஒரு இதுனா, இதை ஆர்டர் பண்ணி ஒரு 20-25 மினிட்ஸ் கழித்து தாங்க நமக்கு வந்து அந்த ஃபுட்டே வந்து கிடைக்கும். அதுதான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கிறப்ப பக்கத்து டேபிளுக்குள்ள உள்ளதெல்லாம் வந்துருச்சா, நமக்கு இன்னும் வரலன்னு சொல்லிட்டு ஆதிரெல்லாம் வந்து ரொம்ப கத்திட்டே இருந்தா. ஒரு 20 மினிட்ஸ் அந்த மாதிரி ஆகும், குக் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வருவாங்க. டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுங்க. நாங்கள் வந்து ஒரு 3 இதோ ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது என்ன, அல்ஃபம் குழுமந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆர்டர் பண்ணியிருந்தார். எனக்கு அது நேம்லாம் கரெக்டாக சொல்கிறேனா என்னென்னு தெரில. அந்த குழுமந்தினா அது எதோ பிரியாணி இது குழுமந்தின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். அது ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோங்க. அப்புறம் வந்து அது என்ன குப்பூசோ என்னமோன்னு சொல்லியிருந்தார். அது வந்து உள்ளுக்குள்ளே சிக்கன் ரோல் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அது ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது 3 தாங்க நாங்கள் சாப்பிட்டோம். அதில் பார்த்தோம்னா எனக்கு வந்து ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் வெளியில் இங்கே கேரளாவில் வந்து ஒரு 2-3 டைம் நான் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வேறு இடத்துலலாம் சாப்பிட்ருக்கேன். ஆனால் அதோட கம்பேர் பண்ணுறப்ப இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. 90 ருபீஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தோம்னா இப்போ பாப்பா வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் பக்கத்து டேபிளில் உள்ளவங்களுக்குலாம் வந்து ஃபுட்டு வந்துருச்சு. அவங்க எங்களுக்கு முன்னாடியே 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க, அவங்களுக்கு வந்துருச்சு. அதை பார்த்துட்டு இந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கத்திக்கிட்டு இருந்துச்சுங்க. அதனால் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் நேரம் அவளை கூட்டிகிட்டு வெளியிலலாம் கூட்டிகிட்டு போயிட்டு சமாதானப்படுத்திக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் நாங்கள் ஃபுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டோங்க. டோட்டலாக வந்து எவ்வளோ பில் வந்துச்சு அப்படிங்கிறதையும் லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த கடையில் சாப்பிட்ட அளவுக்கு எனக்கு வந்து பில்லு வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு ரேட்டு. மற்றபடி டேஸ்ட்டும் பார்த்தோன்னே எனக்கு வந்து மற்ற மீதி ரெண்டும் எனக்கு அவ்வளோக்கா பிடிக்கலங்க. ஆனால் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அடுத்த வாட்டி போகிறப்ப அங்கே போய் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு இருந்தேன். அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்து வெளியில் தான் பாப்பா தூக்கி வச்சிட்ருக்காரு. இப்போ ஃபுட்டு வந்தோன்னா வந்துடுவார். சாப்பிட்றியா வையே? ஆவீங்க? சாப்பிட்றப்ப எதுவும் கண்டுக்கிறதே இல்லை. அப்பா சிக்கன் சாப்பிட்றது எடுப்பான். இது என்ன சாச தொட்டு திங்குதா? ஜிஎஸ்டியெல்லாம் உண்டு தானே?